Yeah, friends, welcome to AS Your Knowledge Hub. After a long gap, we are again to the channel. So, welcome to the subscribers. And now we are going to see a video on the poem Lesher by William Henry Davis. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த போம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ ஃபார் த சப்ஸ்கிரைபர். லெஷர் லெஷர் அப்படின்னா ஃப்ரீ டைம், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃப்ரீ டைமுக்காக நிறைய நேரங்களில் நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் லெஷர் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவோம். இங்கே வில்லியம் ஹென்ரி டேவிஸ் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் taking time to appreciate the simple joys of nature and the present moment. அதாவது இந்த மொமெண்ட்டில், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம், சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நம்ம அனுபவிக்காமல், அதை சந்தோஷப்படாமல், அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ் பேசிகிட்ருக்கிறார். நம்ம நிறைய லெஷர்லி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது இந்த பிஸி வேர்ல்டில் நம்ம வந்து அதை பற்றிலாம் யோசிக்காமல், நம்ம லெஷராக இருக்கிறதுக்கு இல்லாமல் உழைக்கணும் உழைக்கணும் நம்ம ஓடுறோம், பணத்தை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன சந்தோஷங்களை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்காமலே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வில்லியம் ஹென்ரி டேவிஸ் சொல்கிறாரு. இட்ஸ் அ வெரி ஸ்மால் போயம், பட் இட்ஸ் ஹேவிங் எ வெரி பிக் கண்டென்ட் இன் இட். ஸோ லெட் அஸ் சீ த போயம் நவ். ஹியர் இஸ் த போயம் லெஷர் விச் இஸ் ரிட்டன் பை டேவிஸ். ஸோ இந்த போயம் பாருங்கள், வெறுமனையாக 14 லைன்ஸ் தான் இருக்குது. 14 லைன்ஸையும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 7 கப்லெட்ஸ் ஆர் தேர். 14 லைன்ஸில் அவ்வளோ விஷயங்களை நம்மளுடைய பாயிண்ட் வந்து உள்ள பொதிஞ்சு வச்சுருக்காரு. இதனுடைய மீனிங் என்னங்கிறத பார்ப்போம். இந்த போம் எதை பற்றி ஹைலைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிவிங் ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்கிங் டைம் டு அப்ரிஷியேட் த சிம்பிள் ஜாய்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் த ப்ரெசன்ட் மொமெண்ட். ஸோ ப்ரெசன்ட் மொமெண்ட்டை பற்றி அண்ட் சிம்பிள் ஜாய்ஸ், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுது. த ஸ்பீக்கர் அப்சர்வ்ஸ் த பிஸினஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப் அண்ட் லேமன்ஸ் த லேக் ஆஃப் லெஷர்லி ஆக்டிவிட்டீஸ். இதில் ஸ்பீக்கர் எதை அப்சர்வ் பண்ணுறாரு பாருங்கள், நம்மளுடைய மாடர்ன் லைஃப்பில் நம்ம எப்படி பிஸியாக எது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், அண்ட் இஸ் லேமெண்டிங். லேமெண்டிங்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன லெஷர்லி ஆக்டிவிட்டீஸை நம்ம இழந்துட்டுருக்குறோம் அப்படின்னு. த்ரூ விவிட் இமேஜரி அண்ட் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் பாயிண்ட் எம்ஃபசைசஸ் த பியூட்டி ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட் அண்ட் என்கரேஜஸ் த ரீடர் டு பாஸ் அப்சர்வ் அண்ட் ஃபைண்ட் சொலேஸ் இன் த ட்ரான்குவலிட்டி ஆஃப் நேச்சர். ஸோ அழகான இமேஜரிஸ், அழகான லாங்குவேஜ் மூலமாக அந்த பாயிண்ட் வந்து நேச்சரோட பியூட்டியை நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம ரீடர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, பாஸ் ரைட்டாக நிப்பாட்டிட்டு இந்த உலகத்தினுடைய அழகை ரசித்து பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் அஸ் அனலைஸ் லைன் பை லைன். இன் த ஃபர்ஸ்ட் டூ கப்லெட்ஸ் த ஸ்பீக்கர் க்வெஸ்சன்ஸ் த வேல்யூ ஆஃப் அ லைஃப் ஃபில்டு வித் வரீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் emphasizing the need to take time to pass and appreciate the world around us. So first rendu couplets la enna solraar appadina, life udaya value va modala purinjikonga, inda worries and responsibilities ye paathiche irukama konja pass panni inda ulagatha nammala sutti irukkudiya ulagatha appreciate panni palagunga appdin solraar. In second two couplets the speaker laments the lack of time to observe and appreciate the small wonders of nature such as squirrels hiding their nuts. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இழந்துட்டுருக்கோம். அதாவது ஸ்பீக்கர்ஸ் எதுக்காக வருத்தப்படுறாரு அப்படின்னா, அதாவது ஸ்மால் வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர், இந்த நேச்சர்லாம் அவ்வளோ அழகான அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது ஸ்குவிரல்ஸ் மரங்களில் போய் அதனுடைய அந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்காம அதை மறந்து அதை அனுபவிக்காமலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன் தேர்ட் டூ கப்லெட்ஸ் த ரெப்படிஷன் ஆஃப் த opening lines reinforces the speaker's message and emphasizes the importance of making time for leisure and contemplation. Opening lines la irundha marubadiye solraaru and he is emphasizing it edukaga appadina importance of making leisure time. So namakku nu leisure time varano abingiradha emphasize pandradhukaga solraaru. Overall the poem urges readers to slow down, disconnect from the demands of everyday life and find solace and joy in the simple pleasures offered by nature. So overall in the poem la poet enna solli mudikkirar appadina, readers ellarium slow down pannunga, the demands everyday life la irukkudi demands ella konjam stop pannunga, the nature inudaya alagaiyum adu tharakudi aarudalaiyum enjoy pannunga appadina nama readers ku solli mudikkirar. So this is the whole content of the poem Lesher. Hope you all enjoyed the poem. Keep watching our videos and subscribe our channel
If you need any other videos, you can comment in the comment section. Thank you all.